இப்போ நம்ம வந்து ரெண்டாவது பாதம் பார்க்கலாம் மந்த்ரா நம்பர் 4 स्वप्नस्थानोऽन्तः प्रज्ञः सप्ताङ्गः एकोनविंशतिमुखः प्रविविक्तभुक् तैजसो द्वितीयः पादः प्रविविक्तभुक् तैजसो द्वितीयः पादः So second aspect of Atma, Dvitiya Padaha. Appo consciousness, Swapna Avastha Oda associate Agum Pozhudhu. Adukku Dvitiya Pada, Appadinu Nama Perai Kudukkrom. So Swapna Avastha, Appadinu Sonnale, Enna Artham? Dream state, Appadinu Solrom Illaya. Appo Swapna Avasthala, Ennalla Illuminate Agiradhu? स्वप्न शरीरम स्वप्न प्रपंचम जाग्रत अवस्था போது जाग्रत शरीरम जाग्रत प्रपंचम प्रकाशப்படுத்தப்பட்டது स्वप्न अवस्थால स्वप्न शरीरम स्वप्न प्रपंचम அப்ப ஸ்டேட்ஸ் வேரி ஆகிறது अवस्था வேரி ஆகிறது ஆனா அது இல்லூமினேட் பண்ற கான்ஷியஸ்னஸ் அப்படியே தான் இருக்கு ஏகம் அப்போ ஒரு நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னு என்ன சொல்லிட்டேன்னா என்னோட எய்ம் என்னவா இருக்கணும் இப்படி மாறிண்டே இருக்கிற அவஸ்தால இருக்கிற என்னுடைய ஃபோக்கஸை எடுத்துட்டு என்ன பண்ணணும் மாறாமல் இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸை நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும் இலுமின் பண்ணுற அந்த ஸ்டேபிள் கான்ஷியஸ்னஸ் மேலே என்னுடைய ஃபோக்கஸ் ஆனது இப்போது இருக்கணும் ஏன்னா அந்த சைத்தன்யம் தான் ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கு ஜாக்ரத் ஸ்டேட் வரும் ஜாக்ரத் ஸ்டேட் போயிடும் ஸ்வப்னா ஸ்டேட் வரும் ஸ்வப்ன ஸ்டேட்டு போயிடும் சுஷுப்தி அவஸ்தா வரும் சுஷுப்தி அவஸ்தா போயிடும் ஆனால் எது வரவும் வராது எதுவும் போகவும் போகாது கான்ஷியஸ்னஸ் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் இப்போ ஜாக்ரத் அவஸ்தா போன கிளாஸில் வந்தது இப்போ வந்து போயிடுது ஜாக்ரத் அவஸ்தா போயிடுதுன்னா இப்போ என்ன அவஸ்தா ஸ்வப்னா அவஸ்தா இப்போ ஸ்வப்ன அவஸ்தாவில் வந்து அதான் ஸ்வப்ன ஸ்தானகா அப்படின்னு மந்திரம் வந்து சொல்கிறது ஸோ ஸ்வப்ன ஸ்தானகா தான் த்விதீய பாதகா இப்போ இதை வந்து அகெயின் ரெண்டு விஷயத்தோட கான்ஷியஸ்னஸ் வந்து அசோசியேட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸ்வப்ன சரீரம் ஸ்வப்ன பிரபஞ்சம் அப்போ நம்மளுக்கு தெரியும் ஸ்வப்ன சரீரம் வேறு ஜாக்ர சரீரம் வேறு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்போ எல்லோரும் வந்து ட்ரீம்குள்ளே போகிற மாதிரி என்ன பண்ணணும் இமேஜின் பண்ணணும் ட்ரீம்குள்ளேயே போயிடக்கூடாது ட்ரீம்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணணும் இப்போ ட்ரீம் போது நாம் இந்த ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணுறது கிடையாது கரெக்டு தானே இமேஜின் பண்ணி பாருங்கோ இப்போ இந்த ஃபிசிக்கல் பாடியை நாம் வந்து ட்ரான்சாக்ஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறோம் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் பாடியோட ஐடென்டிஃபை பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறோம் நான் இந்த ஃபிசிக்கல் பாடி அப்படின்னு எப்போ சொல்கிறேன் ஜாக்கிரத்தில் சொல்கிறேன் ஆனால் நான் வந்து ஃபிசிக்கல் பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஜாக்ரத் அவஸ்தாவில் இல்லை வேறு ஏதோ அவஸ்தாக்கு இப்போது போயிட்டேன் இப்போ நம்ம ட்ரீம் பற்றி பார்க்கறதுனால இப்போ நான் இதோட ஐடென்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எதோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுப்பேன் ட்ரீம் சரீரத்தோட என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் இப்போது இருக்கும் அப்போ அந்த ட்ரீம் ஸ்டேட்டில் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் ஸ்வப்ன அவஸ்தாவில் அப்படின்னா நான் ஒரு புது சரீரத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஐ கிரியேட் மை ஓன் ட்ரீம் ஷரீரம் இப்போ ட்ரீமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு புது ஷரீரத்தை கிரியேட் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் பாடியை கிரியேட் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது சரி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு ட்ரீம் பாடியை கிரியேட் பண்ணுறேன் ஒரு எஃபர்ட்டுமே போட தேவையில்லை என்ன பண்ணணும் ட்ரீம் பண்ணணும்
ட்ரீம் பண்ணணும் அவ்வளோதான். எப்போ வேணாலும் நம்மளால் ட்ரீம் பண்ண முடியும், கரெக்டு தானே? இப்போ கூட உட்காந்துட்டு நம்மளால் வந்து ட்ரீம் பண்ண முடியும். ஸோ எப்போ எல்லாம் நான் ட்ரீம் பண்ணுறேனோ அப்போ எல்லாம் நான் வந்து புது ட்ரீம் சரீரத்தை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ட்ரீமில் வந்து நான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை, அந்த நான் எதை ரெஃபர் பண்ணுறது? வெரி குட், ட்ரீம் பாடியை தான் அந்த நான் அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணுறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரீமில் நிறைய ட்ரீம் பர்சன்ஸோட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், நிறைய ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸோட ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். ட்ரீமில் நிறைய சுகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ட்ரீமில் நிறைய துக்கம், ட்ரீம்லேயும் துக்கம், நம்மளுக்கு ட்ரீம்லேயும் துக்கத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ அதனால் ட்ரீம் மூலமாக இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ட்ரீமர் பாடியோட அசோசியேட் பண்ணுறது, ட்ரீமர் பாடி மூலமாக கான்ஷியஸ்னஸ் வந்து ட்ரீம் பிரபஞ்சத்தோட அசோசியேட் ஆகிறது. இப்போ ட்ரீம் பாடி, ட்ரீம் பாடினா ஸ்வப்ன சரீரம், அப்புறம் ஸ்தூல சரீரம், ஃபிசிக்கல் பாடி, இது ரெண்டுத்துக்கும் வந்து இது ரெண்டுத்துக்கும் மட்டும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதாவது ஸ்வப்ன சரீரம் அண்டு ஸ்தூல சரீரம் இது ரெண்டும் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஸ்வப்ன பிரபஞ்சம் அண்டு ஜாக்ரத் பிரபஞ்சம் இது ரெண்டும் கூட டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஏன் இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் எதால் ஆக்கப்பட்டிருக்கு? பௌத்திக பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஸ்வப்ன பிரபஞ்சம், ஸ்வப்ன பிரபஞ்சம் எதால் ஆக்கப்பட்டிருக்கு? என்னுடைய தாட்ஸ்னால ஸ்வப்ன பிரபஞ்சம் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ ட்ரீமில் வந்து ஒரு மவுண்டனை நான் பார்க்கிறேன், மலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மலை என்னது? ஆக்சுவலாக என்னோடய தாட், என்னுடைய ஒரு எண்ணம் தான் வந்து அங்கே மலையாக இப்போ எனக்கு தெரியறது. ட்ரீம் தாட் தான் நான் வந்து ட்ரீமில் ட்ரீம் மவுண்டனாக பார்க்குறேன், புலினா அது ஒரு தாட்டு. ஆனால் இல்லை, என்ன ஒரே ஒரு விஷயம், நான் ட்ரீமில் இருக்கும் பொழுது அது எல்லாமே என்னுடைய தாட்ஸ் தான் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ட்ரீம் போது அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னது? வெரி ரியல். இப்போ ட்ரீம் புலி வந்து ரியல் புலி, ட்ரீம் தண்ணி ரியல் தண்ணி, ட்ரீம் டைம், ட்ரீம் ஸ்பேஸ் அது எல்லாமே கூட வெரி வெரி ரியல். அது எல்லாமே நம்மளுக்கு ரியலாக தெரிஞ்சாலும் ஆனால் அதெல்லாம் உண்மையாக என்னது? பஞ்ச் ஆஃப் தாட்ஸ். அப்போ என்னுடைய மெமரியில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற தாட்ஸ் தான் எனக்கு ட்ரீமாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்புறம் ஜாக்ரத் அவஸ்தாவில் நான் என்ன பார்த்தேனோ, நான் என்ன கேட்டேனோ, நான் என்ன டச் பண்ணேனோ, நான் என்ன சாப்பிட்டேனோ, அந்த டேஸ்ட்டு, அப்புறம் நான் என்ன மூந்து பார்த்தேனோ, அது எல்லாமே தான் என்னவாக வருது? ட்ரீமாக வந்து எனக்கு வருது. அப்போ வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஸ்வப்ன அவஸ்தா? ஜாக்ரத் அவஸ்தாயாம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே யஃப் பிரபஞ்சம் பிரதீயதே சா ஸ்வப்னா அவஸ்தா. இப்போ நான் என்ன தமிழில் சொன்னேனோ அதுதான் இங்கே சான்ஸ்கிரிட்டில் இப்போ படித்தேன். ஜாக்ரத் அவஸ்தாயாம், ஜாக்ரத் அவஸ்தையில் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் நான் என்ன பார்க்குறேனோ, நான் என்ன கேட்குறேனோ, தத் ஜனித வாசனையா அது மூலமாக ஜென்ரேட் ஆன அந்த வாசனை இருக்கே அது என்ன பண்ணுறது? நித்ரா சமயே தூங்கும் பொழுது, தூங்கினா தானே கனவு வரும், ஸோ தூங்கும் பொழுது அது வந்து ஒரு பிரபஞ்சமாக ப்ரொஜெக்ட் ஆகிறது, அதுக்கு பேர் ஸ்வப்ன அவஸ்தா. அப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற விஷயம் ஜஸ்ட் என்ன ஆகிறது? ட்ரீம் சமயத்தில் ப்ரொஜெக்ட் ஆகிறது. அப்போ ட்ரீம் யூனிவர்ஸ் வந்து பௌதிக பிரபஞ்சம் இல்லை, ஆனால் மானச பிரபஞ்சம். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த ட்ரீம் யூனிவர்ஸ் அண்ட் ட்ரீம் பாடியோட அசோசியேட் ஆகிறது. ட்ரீம் பாடியோட அசோசியேட் ஆகிறத மைக்ரோ அசோசியேஷன் சொல்கிறோம், ட்ரீம் பிரபஞ்சத்தோட அசோசியேட் ஆகிறத மேக்ரோ அசோசியேஷன். இப்போ இதுக்கு அகெயின் ரெண்டு பேர் வந்து
கொடுக்கப்படுறது ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் இப்போ என்ன பண்ணுறது ஸ்வப்ன சரீரத்தோட அசோசியேஷன் வச்சுக்கிறது ஸ்வப்ன பிரபஞ்சத்தோட அசோசியேஷன் ஆகிறது இப்போ அதுக்கு ரெண்டு பேர் ஜாக்ரத் சரீரம் அண்ட் ஜாக்ரத் பிரபஞ்சம்க்கு எப்படி டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்வப்ன சரீரம் ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் என்ன டூ டிஃப்ரெண்ட் நேம்ஸு தைஜசா அப்புறம் ஹிரண்ய கர்ப்பா என்ன தைஜசானா என்னது ஸ்வப்ன சரீரத்தோட கான்ஷியஸ்னஸ் வந்து அசோசியேட் ஆகும் பொழுது அதுக்கு பேர் தைஜசா ஸ்வப்ன பிரபஞ்சத்தை கான்ஷியஸ்னஸ் பரிவேடு பண்ணி ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அது பிரகாசப்படுத்தும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு பேர் ஹிரண்ய கர்ப்பா இப்போ விஸ்வவிராட் ஃபர்ஸ்ட் பாதா தைஜச ஹிரண்ய கர்ப்பா வந்து செகண்டு பாதா ஆர் த்விதீய பாதா ஸோ ஸ்வப்னஸ்தானா அந்த பிரஜா அப்போ ட்ரீம் ஸ்டேட்டில் நம்ம எப்படி இருக்கோம் உள்முகமாக இருக்கோம் வெளிமுகமாக இருக்கிறது இல்லை அங்கே என்ன பார்த்தோம் பகிஷ் பிரஜா அப்படின்னு பார்த்தோம் வெளிமுகமாக நாம் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இங்கே என்ன பண்ணுறோம் அந்த பிரஜா ட்ரீம் ஸ்டேட்டில் வெளி உலகத்தையே நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் உள்முகமாக நம்மளுடைய ஓன் மைண்டையே இப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா த ட்ரீம் யூனிவர்ஸ் த ட்ரீம் பாடி இதெல்லாம் எங்கே இருக்குது இப்போது மைண்டுக்குள்ளே இதெல்லாம் இப்போது அவைலபிளாக இருக்குது அப்போ நம்மளோட மைண்ட் அப்போனா எவ்வளோ அக்காமடேட்டிவ் பெரிய பிரபஞ்சத்தையே வந்து அது அக்காமடேட் பண்ணுறது அப்போ ஸ்வப்ன சரீரம் ஸ்வப்ன பிரபஞ்சம் ஸ்வப்ன தேசகா ஸ்வப்ன காலகா எல்லாத்தையும் வந்து மைண்ட் வந்து அக்காமடேட் பண்ணுறது மைண்ட் எங்க இருக்கு ஸ்தூல சரீரத்துக்குள்ள மைண்ட் வந்து அவைலபிளா இருக்கு இப்ப அந்த பிரஜா டர்ன்ட் இன் வேர்ட்ஸ் உள்முகமா அதுவும் எப்படி ஏகோண விம்சதி முகா அதேதான் 19 கரணங்கள் இருக்கு எதுக்கு ஃபார் வாட் பர்பஸ் இன்டராக்ஷன் பண்றதுக்காக 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அது யூஸ் பண்ணுறது அதே தான் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணா அப்புறம் சத்வாரி அந்த கரணாணி அது சத்வாரி அந்த கரணாணி என்ன மனஹா புத்தி சித்தம் அகங்காரம் ஏன்னா ட்ரீமில் வந்து ட்ரீமருக்கு ட்ரீம் பாடி ட்ரீம் இந்திரியங்கள் எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் புதுசாக எல்லாமே ட்ரீம் பிராணா எல்லாமே செப்பரேட்டு ட்ரீமில் உயிரோடு இருக்கணும்ல இப்போ ட்ரீம் பிராணா தேவைப்படும்ல நடக்கணும் ஓடணும் யோசிக்கணும் எல்லாமே பண்ணுறோமே ட்ரீமில் நம்ம இப்போ இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸஸ் வச்சுட்டுருப்பா ஸ்பெக்ஸு ஒன்று வந்து ரீடிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவா ஒன்று வந்து நார்மலாக பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவாள் படிக்கும்போது என்ன பண்ணுவாள் அந்த பார்க்குற கண்ணாடி இப்படி எடுத்துட்டு கழுத்தில் மாட்டின்ருப்பா பார்த்துருக்கேளா அப்போ வந்து படிக்கும்போது அந்த கண்ணாடி போட்டுருவாள் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கண்ணாடியை கட்டிட்டு நார்மல் கண்ணாடியை மாட்டிப்பாள் அந்த மாதிரி ஜாக்ரத் சரீரம் ஃபார் ஜாக்ரத் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்வப்ன சரீரம் ஃபார் ஸ்வப்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ 19 கரணங்கள் அப்புறம் என்ன பிரவிவிக்த புக்கு அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஜாக்ரத் சென்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து இது வேறானது ஏன்னா ஸ்வப்னால எல்லாமே டிஸ்டிங்க்ட் தனித்தனியாக நம்ம வந்து அங்கே க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா புக்குனா எக்ஸ்பீரியன்ஸர் இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரீம் பிரபஞ்சத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அகெயின் என்ன டிஃப்ரென்ஸு ஜாக்ரத் சென்ஸ் ஆர்கன்ஸ் எதால் ஆக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு ஸ்வப்ன சென்ஸ் ஆர்கன்ஸ் மானச நம்ம வந்து சில சமயம் இந்த படம்லாம் பார்த்துட்டு மனசில் க்ரியேட்லாம் பண்ணுவோமே அதே மாதிரி தான் பேய் படம்லாம் பார்த்தா அப்படியே அதே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்ல அதே மாதிரி தான் ட்ரீம்லேயும் வந்து அதே தாட்ஸ் தான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரீம் அப்படின்னு இருக்குது ஸோ பிரவிவிக்த புக்கு நெக்ஸ்ட் என்ன சப்தாங்கா அதே தான் இதுக்கும் இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து ஸ்வப்ன பிரபஞ்சத்தோடவும் அசோசியேட் ஆகிறதுனால அதை சப்தாங்கா அப்படின்னு சொல்கிறோம் இங்கேயும் அதே 7 செக்மெண்ட்டு என்ன 7 செக்மெண்ட்டு அதே தான் தலை கண் மூச்சுக்காத்து வாய்
lower abdomen call. So inge thalai enna va irukum? Inge thalai enna va irukum? Adhe dhaan. ஆனா என்ன ஸ்வப்னன்னு முன்னாடி போட்டுக்கணும் அவ்வளோதான். ஸ்வப்ன ஹெவன்லி பாடிஸ். ஸ்வப்னத்தில் சொர்க்கம்லாம் வராதா? கனவுல வரும்ல. சூரியன் கனவுல வருமா வராதா? கனவுல லைட் எல்லாம் பகல் வேலையிலலாம் யார் நம்ம லைட் கொடுக்குறா கனவுல? அப்போ எல்லாமே என்னெல்லாம் இங்கே பார்த்தோமோ அதெல்லாம் ஸ்வப்னா ஸ்வப்னா ஸ்வப்னான்னு போட்டுங்க. ஸ்வப்ன வாயு. ஸோ ஜாக்கிரத்தில் என்னெல்லாம் செக்மெண்ட்டாக பிரித்தோமோ அதெல்லாம் இங்கேயும் உண்டு. இப்போ ஸ்வப்ன விஸ்வரூப ஈஸ்வராவாக அது ஆயிடுறது. ஸ்வப்னத்துலேயும் நம்ம வந்து விஸ்வரூப ஈஸ்வராவாக தான் அந்த பிரபஞ்சத்தை பார்க்கணும். ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி ட்ரீமில் நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியறதா அப்படின்னு. ஸோ ஏன்னா ஜாக்கிரத்தில் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நாம் ஸ்வப்னத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த விஸ்வரூப ஈஸ்வராக்கு பேர் என்ன? ஸ்வப்ன விஸ்வரூப ஈஸ்வராக்கு பேர் என்னது? ஹிரண்யகர்ப்ப. ஸோ சப்தாங்கக அப்படின்னு சொன்னால் ஹிரண்யகர்ப்பன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ ட்ரீம் சரீரத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது தைஜசா. ஸோ தைஜசா ஹிரண்யகர்ப்பா இது ரெண்டும் சேர்ந்தது த்விதீய பாதம். இப்போ இந்த எல்லா விஷயத்துலேயும் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? நாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்? ஃபிசிக்கல் பாடி மாறும், ட்ரீம் பாடி மாறும், ஃபிசிக்கல் பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் மாறும், ட்ரீம் பிரபஞ்சம் மாறும். ஆனால் எது மாறாமல் இருக்கு? இன்ஃபேக்ட் டைம் கூட சேஞ்ச் ஆகிறது இல்லையா? ஜாக்கிரத டைம் சேஞ்ச் ஆகி என்ன டைம் வந்துடுறது? ஸ்வப்ன டைம் வந்துடுறது. ஸ்வப்ன டைம் சேஞ்ச் ஆகி அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ், டைமே இல்லாமல் போடுது சுஷுப்தியில் இல்லையா? ஸ்வப்ன டைம் போயிடுதுன்னு சொன்னால் அண்ணா தூங்கி போயிட்டோன்னா டைமே அங்கே இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து மாறி 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 வருது போகிறது. ஆனால் எது மாறாமல் இருக்குது? கான்ஷியஸ்னஸ் வந்து மாறாமல் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறது, இன்டராக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகிறது. எல்லா சேஞ்சிலையும் இன் அண்ட் த்ரூ மாறாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். அதை நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அதை நாம் இக்னோர் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் தான் செல்ஃப் இக்னோரன்ஸ். இப்போ செல்ஃப் இக்னோரன்ஸ்னால் என்ன? இக்னோரிங் தி non-changing consciousness. ஏன்னா அந்த மாறாத எப்போவுமே இருக்கிற கான்ஷியஸ்னஸ்னால தான் வேக்கிங் ஸ்டேட்டே பாசிபிள், ட்ரீம் ஸ்டேட்டே பாசிபிள், ஸ்லீப் ஸ்டேட்டே பாசிபிள், கரெக்டா? ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் வந்து நம்மளையே மறந்து போய் அந்த வேக்கிங் ஸ்டேட்டிலையும் ட்ரீம் ஸ்டேட்டிலையும் மூழ்கிடுறோம். படம் பார்க்குற மாதிரி தான் இது இல்லையா? இப்போ படத்துக்கு போய் உட்காடுறோம். படத்துக்கு போய் உட்காரும் பொழுது என்ன தெரியுது? ஸ்க்ரீன் தெரியும், ஒரு வைட்டு ஸ்க்ரீன் தெரியும். அப்புறம் படம் ஆரம்பிச்சிடும். படம் ஆரம்பித்தோடனே என்னாகும்? ஆடு வாயை பிளந்துட்டு ஹீரோ ஹீரோயின் யாரோடையோ வேறு நம்ம அந்த கேரக்டரோடு ஐடென்டிஃபை பண்ணி நாமளே அந்த கேரக்டராக மாறி கொஞ்ச நேரம் வந்து அந்த படத்துலையே அப்படியே மூழ்கி போயிடும். நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், நான் படம் பார்க்க வந்திருக்கேன், இந்த தியேட்டரில் படம் பார்க்குறேன், அதெல்லாம் கூட நான் மறந்து போயிட்டு கேரக்டரோடவே நான் இன்வால்வ் ஆகிடுவேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு நான் ட்ரீம் ஸ்டேட்டோடையும் வேக்கிங் ஸ்டேட்டோடையும் வந்து என்ன, அதுதான் நான் அப்படின்னு அதுலேயே நான் மூழ்கி போயிடுறேன். அப்போ வந்து மூவி ஸ்க்ரீனை இக்னோர் பண்ணிடுறோம், மூவியில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வேதாந்தம் என்ன சொல்கிறது? மூவியை சும்மா ஃபன்னுக்கு வச்சுக்கோ, ஆனால் நீனு மூவி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத ஆல் த டைம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ மாறிண்டே இருக்கிற ஃபேக்டர்ஸில் கவனத்தை எப்பப்பாரு செலுத்தின்றே இருக்காத, மாறாத இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு, ரியல் ஐயை நீ இக்னோர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா பாடி வந்து ரியலே கிடையாது இல்லையா? மைண்டும் வந்து ரியலே கிடையாது, சென்ஸ் ஆர்கன்ஸும் வந்து ரியலே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது மாறிண்டே இருக்கே இல்லையா? தாட்ஸ் கூட ரியலே கிடையாது.
இப்போ கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் ரியலை, அதை நீ கிளைம் பண்ண கற்றுக்கோ. இப்போ இதுதான் வந்து உபனிஷத்துடைய கிராண்ட் விஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைஜச ஹிரண்ய கர்ப்பா வந்து த்விதீய பாதா.